வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசித்திரமானது அதை முழுமையாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் காரணம் கால ஓட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி சரி அப்படிங்கிறது நாளைக்கு தப்பாகிடும் இன்றைக்கி தப்பாக இருக்கிறது நாளைக்கு சரியாயிடும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து புரிந்து கொண்டு செயல்படுத்தி வெற்றி பெறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம்தான் ஆனால் சராசரியான மனிதர்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னாலும் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட முடியும் அதனால தான் வாழ்க்கையில் எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியுது ஆனால் இது அனைவருக்கும் பொருந்தறதில்லை ஒரு சிலருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு புரியாத புரியா தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கான பதிவு தான் இது ஸோ ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த பதிவு பொருந்தாது வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த பதிவு பொருந்தும் அந்த வெகு சிலர்கள் யார் அப்படிங்கிறதையும் பதிவில் நான் கொடுத்துருவேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்த கிரக அமைப்புகளின்படி குறிப்பிட்ட எந்தெந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத பதிவில் கொடுத்துருவேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆகையினால் இது அனைவருக்கும் பொருந்தாது வெகு சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும் தவிர இந்த பதிவு வந்து இவங்களுடைய போராட்டங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் பற்றி சொல்லக்கூடியது மன ரீதியாக இவங்களுடைய போராட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி சொல்லக்கூடியது அதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் அது எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் தவிர இந்த பதிவு ராசி மற்றும் லக்னம் ரெண்டிற்குமே பொருந்தும் அதாவது இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட வருடங்களில் அந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த அனைவருக்குமே பொருந்தும் அதாவது இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேஜராக ராசி மற்றும் லக்னத்தை மையப்படுத்தினது அல்ல அந்த குறிப்பிட்ட வருடங்களில் அந்த கிரகங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட ராசி மற்றும் லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே வந்து அந்த குறிப்பிட்ட வருடங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பதிவு நீங்கள் இந்த குறிப்பிட்ட ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இல்லை இந்த குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக போருந்தும் தவிர பதிவு கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும் ஆனால் தன்னை அறிந்தவனுக்கு தனக்கு ஒரு கேடில்லை அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு யோகிகளுடைய வாக்கு சித்தர்கள் யோகிகளை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அப்படின்னு எதையும் தனித்தனியாக பிரித்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் விஷயத்தை சொல்லுவாங்க அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அவங்கவுங்க அனுபவிச்சு உணர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நேரத்தில் மாறுபடும் அதனால் நான் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் கேட்பேன் எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க அதாவது தெரியாத ஒரு இடத்திற்கு நாம் வழி கேட்குறோம் அப்போது ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த வழியில் போங்க தடம் நல்லாயிருக்கும் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்கும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் கல்லும் முள்ளுமாக வந்துக்கிட்டு இருக்குது அதை கன்ஃபீனியூஸாக நம்ம பார்க்க பார்க்க கஷ்டமாயிடும் திரும்பி போகவும் முடியாது ஏன்னால் பாதி தூரம் வந்தாச்சு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிடும் பாதை நல்லா இருக்கும் தானே சொன்னாங்க இங்கே வந்தால் இப்படி இருக்கே ஒருவேளை நம்ம பாதை தவறி வந்துட்டோமோ மாறி வந்துட்டோமோன்னு நம்மளையே குழப்பி விட்டுணும் ஏன்னா மனிதருடைய மனநிலை அப்படிப்பட்டது ஆனால் அதுவே வழி சொன்னவர் இந்த தடத்தில் போங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தடத்தில் கொஞ்சம் கல் முள்ளும் அதிகமாக இருக்கும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கல்லும் முள்ளும் இருக்கிற இடத்துல எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணி நாம் அதை கடந்து போயிடுவோம் அப்போது மனசில் குழப்பமோ சஞ்சலமோ ஏற்படாது மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அதிகம் ஏற்படும் அதனால தான் சித்தர்களும் யோகிகளும் நல்லது கெட்டதுன்னு பிரித்தால்தான் சொல்ல மாட்டாங்க விஷயம் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லுவாங்க அதை கடந்து வரும்பொழுது தான் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவை கேளுங்கள் ரிஷபம் இப்போது ஸ்க்ரீனில் இருக்கிற வருடங்களில் பிறந்த ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு இது மேஜராக பொருந்தும் பொதுவாகவே ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களெலாம் ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான நபர்கள் அதிலும் குறிப்பாக இந்த வருடங்களில் பிறந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களை அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது ரொம்பவுமே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு அடிக்டட் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னாலே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தை நேசிக்கிறவங்களாகவும் குடும்பத்தோடு ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கலை காவியங்களில் இவங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த மிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும் புதிர்களை கண்டுபிடிக்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதே போல் இவங்க ரொம்பவுமே பெரிய கற்பனாவாதிகள் சிந்தனை சக்தி இவங்களுக்கு அதிகம் உண்டு பொதுவாகவே மனிதர்களுக்கு மனம் அப்படிங்கிறது அலைப்பாயக்கூடியது தான் ஆனால் அது இவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக வேலை செய்யும் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் கிளியராக சொல்லணுன்னா இவங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றுறதும் இல்லைன்னா கஷ்டப்படுவதுமாக இருக்கிறதும் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினால் மட்டும்தான் இருக்கும் அது பொருளாக இருக்கலாம் இல்லை விஷயமாக இருக்கலாம் இல்லைனா மனிதர்களாகவும் இருக்கலாம் அது வந்து அவங்க அவங்கவுங்களுடைய லக்ன அமைப்பு படி அந்த விஷயங்கள் மாறும் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் மேஜராக ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும் இவங்களால் அந்த ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வரவே முடியாது சிலருக்கெல்லாம் இந்த விஷயங்கள் கொஞ்சம் மோசமாக கூட இருக்கும் அதாவது அது அவங்களுக்கு தவறு அப்படிங்கிறது தெரியும் இல்லை அது செட்டே ஆகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் பட் அதுலேருந்து விலகி இருக்கணும்னு நினச்சாலும் கூட அது ரொம்ப நாளைக்கு தாக்குப்பிடிக்க முடியறதில்ல கொஞ்ச நாளைக்கு தாக்குப்பிடிப்பாங்க மன வைரோக்கியத்தோட இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நாட்கள் நகர நகர இவங்களால் பிடிக்க முடியாது திரும்பவும் அதே விஷயங்களை ஏதாவது ஒரு வகையில் நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க விடணும்னு நினைச்சாலும் அது இவங்கள விடாது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயம் இவங்களுடைய வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அந்த ஒரு விஷயம் இவங்களுடைய மனதை தாக்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை சுழற்சியில் சில காலங்களுக்கு மட்டும் அந்த விஷயங்களால் அதிகப்படியான சந்தோஷங்களை பெற்று வருவாங்க இவங்க எதை நினச்சிட்ருக்காங்களோ இவங்க எதை ஆசைப்பட்றாங்களோ அது இவங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் இவங்களை மாதிரி சந்தோஷமாக இருந்தது இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க உலகத்தையே மறந்த நிலையில் இருப்பாங்க ஆனால் வேடிக்கையான விஷயம் அது கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் காலம் நகர நகர திரும்பவும் பழைய நிலைமிக்கே திரும்ப வந்துடுவாங்க இவங்களுடைய கற்பனை இவங்களுக்கு உதவியாக இருக்கிற அளவுக்கு இவங்களுடைய நிதர்சனம் இவங்களுக்கு உதவியாக இருக்கிறது இல்லை அதனால தான் சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னாலும் கூட கிடைச்ச மாதிரி இவங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த கற்பனைக்குள்ளேயே இவங்க வாழ்ந்து வருவாங்க ரொம்பவுமே தனித்துவமான நபர்கள் நம்பிக்கை உடையவங்க ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதுல ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இயல்பாகவே இவங்க கொஞ்சம் சந்தேக புத்தி உடையவங்க தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கொஷின் பண்ணுவாங்க ஏன் எதுக்கு இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அதனால எதையும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க நம்ப மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க கொஷின் தான் பண்ணுவாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக மாறிடும் கடவுளே இறங்கி வந்து அதை தவறு அப்படின்னு சொன்னாலும் இவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க கடவுள்கிட்டேயே எதிர்வாதம் செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க காதல் விஷயங்களில் இவங்களுக்கு இயல்பாகவே பிரியம் அதிகமாக இருக்கும் அதே போல் மீடியாக்கள் சினிமா ட்ராமா பாட்டு டான்ஸு கவிதைகள் அலங்கார விஷயங்கள் ஆடம்பரமான பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு அலாதியான பிரியம் இருக்கும் இந்த விஷயங்களை ரொம்பவுமே தத்ரூபமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சாதுவான ஆட்களாக தான் இருப்பாங்க ஒன்றுமே தெரியாது இவங்க ரொம்பவுமே அப்பாவி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் தான் இருப்பாங்க ஆனால் எரிமலை வெளியில் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் உள்ளுக்குள்ள அதனுடைய தலை யாராலையும் தாக்க பிடிக்க முடியாது இப்படி தான் இவங்களுடைய நிலையம் ஸோ பார்க்கறதுக்கு இவங்க சாதுவாக இருந்தாலும் ரொம்பவுமே கோபக்காரங்க தான் அந்த கோபம் பிடிவாதம் அப்படிங்கிறதுக்கு எல்லையே இருக்காது ஆக்சுவலாக நார்மலாக இவங்க ஒரு ஈகோயிஸ்டிக் கிடையாது ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களையுமே பொதுவாக தான் யோசிப்பாங்க நான் என்னோடது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு பெருசாக இருக்காது ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க செய்யக்கூடிய காரியங்களால் அந்த நிலைக்கு இவங்க தள்ளப்படுவாங்க அதற்கப்பறம் முழுமையாக ஒரு ஈகோயிஸ்டிக்கா மாறிடுவாங்க யார் என்ன சொன்னாலும் அதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களும் சரி இல்லை இவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி இவங்கக்கிட்ட பகை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க அந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பிக்கிறது இல்லை இவங்களுக்கு வந்து முன்கூட்டியே அந்த விஷயங்கள் தெரியும் இவங்க வந்து தொலைநோக்கு உடையவங்க ஒருத்தங்களை பார்த்தாலே ஒருத்தங்க கூட பழகுனாலே இவங்க இப்படித்தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க ஆனால் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கத்தான் பார்ப்பாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் சுச்சுவேஷன்ஸை மாற்றி விட்டு ஈகோவை தூண்டி விட்டுடுவாங்க அதன் பிறகு அவங்க சகஜ நிலைக்கு போயிடுவாங்க ஆனால் இவங்க அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதில் இருந்து வெளியில் வரவே முடியாது எப்பெல்லாம் இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கோ எப்பெல்லாம் அந்த நபர்களை பார்க்க வேண்டியது இருக்கோ அப்பெல்லாம் அதே கோபத்தோட அதே தாக்கத்தோடையே இருந்து வருவாங்க ஒன்ஸ் அந்த ஈகோ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களால் அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வரவே முடியாது அது வந்து காலத்துக்குமே நிலச்சிருக்கிற மாதிரி அமைஞ்சிடும் அதாவது இவங்க மனசை விட்டு அந்த விஷயம் போகவே போகாது அதனாலேயே இவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்க முயற்சி செய்வாங்க ஒன்று அந்த விஷயத்தை விட்டோ இல்லை அந்த நபர்களை விட்டோ ஒதுங்கி இருக்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அது பக்கத்தில் இருக்கிறக்க அதனால் கோபம் தான் அதிகம் ஏற்படும் இவங்க வந்து பெரும்பாலும் லாப நஷ்ட கணக்குகளை போட மாட்டாங்க லாபமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் சரி சுமூகமாக இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அதே போல் இவங்க பே பேச்சுவார்த்தளை என்னைக்குமே நாசுக்குத்தன்மை அதிகம் இருக்கும் இவங்களை மாதிரி மற்றவங்களை புகழ்ந்து பேசவும் முடியாது இவங்களை மாதிரி மற்றவங்களை இகழ்ந்து பேசவும் முடியாது இவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் ஆனால் அதே நபர் பிடிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் இந்த உலகத்திலே வேஸ்ட் அதாவது இவங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு சமநிலையை கடைப்பிடிக்காது ஒன்று இருந்தால் அதிகபட்சமாக மேலே அதிக உயரத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேலை செய்யும் இல்லைனா அதில் பாதாளத்தில் கீழே போய் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேலை செய்யும் ஒன்று இந்த எண்டு இல்லைனா அந்த எண்டு ஏதாவது ஒரு சைடில் கம்ப்ளீட்டாக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறான் ரெண்டாவது பட்சம் ஏன்னா பாசிட்டிவ் தகுந்த மாதிரியும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நெகட்டிவ் தகுந்த மாதிரி இவங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் இந்த ரெண்டும் ரெண்டும்ங்கெட்டானாட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பக்கமே மாறி மாறி போயிட்டு போயிட்டு வரது அப்படிங்கிறது இவங்களுக்கு செட் ஆகாது அதனால இருந்தால் ஏதாவது ஒரு பக்கம் நான் இருக்கேன் அந்த சைடை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அதோட எப்படி ஒத்து போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்க அந்த விஷயத்துல பிடிவாதமாக இருப்பாங்க இதனால் இவங்க கொஞ்சம் வைராகியம் உடையவங்க ஆனால் ப்ராக்டிக்கலான சில விஷயங்களுக்கு இவங்க ஒத்து வர மாட்டாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதுதான் இவங்களுக்கு வேதவாக்கு சரினா சரி தப்புனா தப்பு கால ஓட்டத்தின்படி அந்த விஷயங்களும் மனிதர்களும் கூட மாறலாம் ஆனால் இவங்களுடைய மனநிலை மாறாது அந்த காட்சிகள் இவங்களுடைய மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சு போயிடும் அதை விட்டு இவங்களால வெளியில் வரவே முடியாது ஏன்னா இவங்க ரொம்பவுமே நல்ல ஞாபக சக்தி உடையவங்க இயல்பாகவே மனிதர்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான சந்தோஷமோ துக்கமோ நடந்தது அப்படின்னா அந்த காட்சி தன்னுடைய மனசில் எல்லாருக்குமே பதிஞ்சு தான் இருக்கும் ஆனால் சிலருக்கு காலப்போக்கில் அந்த விஷயம்தான் ஞாபகம் இருக்குமே தவிர அந்த காட்சி மறந்துடும் அங்கே என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடும் பட் அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் பொதுவான நபர்களுக்கு தெரியும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை காலம் ஆயிட்டாலும் சரி அந்த காட்சி அப்படியே ஒரு படம் எடுத்து வச்சது போல அப்படியே இருக்கும் அந்த நேரத்தில் யார் யார் என்னெல்லாம் பேசினாங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க என்ன மாதிரி பொசிஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு இவங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கும் எப்போ கேட்டாலும் அதை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவுமே நினைவாற்றல் பொருந்தியவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்க செய்யும் ஏன்னா மற்றவங்க சில விஷயங்களை மறந்துடுவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் தான் ரிப்பீட் இருப்பாங்க அதுதான் நடந்ததுன்னு வாதம் பண்ணவும் செய்வாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அந்த விஷயங்கள் காட்சி அமைப்பு போல் அப்படியே பதிஞ்சிருது ஸோ இருக்கிற விஷயத்தை அப்படியே வெளிப்படுத்துவாங்க அதில் சில நிறைக்குறைகள் இருக்கும்போது மற்றவங்க அதை ஆப்போசிட் பண்ணுவாங்க ஆப்போசிட் பண்ணும்போது இவங்களுக்கு கோபம் வந்துடும் பிரச்சனைகள் உருவாயிடும் ஒருவேளை அந்த விஷயங்கள் நல்ல விஷயமாக இருந்து இவங்க அதை அப்படியே சொல்கிறாங்கன்னா அது ரொம்பவுமே சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாகவும் மாறிடும் அதாவது இவங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போதோ அதுக்கு யாரும் அப்போஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா இவங்க நடந்த விஷயத்தை நடந்த மாதிரி அப்படியே சொல்லுவாங்க ஆனால் அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு அது அப்படி இருக்காது அதை மறந்துடுவாங்க அந்த மறதி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு யதார்த்தம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி நீங்கள் மாற்றி சொல்லலாம் அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கோப உணர்ச்சியை கிளப்பி விட்டுரும் அடுத்ததாக இவங்களுக்கு ஃபேண்டசி மேஜிக் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே பிடிக்கும் காரணம் இவங்க கொஞ்சம் தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க தனியாக இருக்கும்போது இவங்களுடைய கற்பனை அதிகமாக வேலை செய்யும் அதனால் இந்த விஷயங்களால் ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சிலருக்கு மந்திர சாஸ்திர வித்தைகள் போன்ற விஷயங்களில் கூட ஆர்வம் அதிகமாக இருக்கும் யூகத்திறன் இவங்களுக்கு அதிகம் உண்டு அதனால் ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்க ஈடுபட்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களை பார்த்து ஆச்சரியப்படாத நபர்களே இருக்க மாட்டாங்க இவங்க இப்படியெல்லாம் செய்வாங்களா இவங்களா இதை செஞ்சது நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மற்றவங்களுடைய பார்வையில் இவங்க இடம்பெற்றுகிட்டே இருப்பாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க தன்னுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலையே தன்னுடைய நேரத்தை செலவழிப்பாங்க அதனால் மற்ற விஷயங்களை பற்றியோ இல்லை மற்றவர்களை பற்றியோ உங்களுக்கு பெருசாக கவலை இருக்காது ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே போல் சமயம் கிடைச்சா காலவரி விடவும் செய்வாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா திரும்ப எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுக்க மாட்டாங்க பெரும்பாலும் இவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டா போட்டி கொண்ட நபர்களாக தான் இருப்பாங்க எதிர்கருத்து மாற்றுக்கருத்து அப்படிங்கிறது ஈஸியாக உண்டாயிடும் இப்போ ஒருத்தர் புதுசாக சந்திக்கிறாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் போக போக அந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது இயல்பாகவே உருவாயிடும் அதாவது பார்க்கும்பொழுதும் பொழுதும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வித்தியாசங்களும் ஒரு பெரிய கேப்பை உருவாக்கும் ஸோ இயல்பாகவே ஒரே மாதிரியான எண்ணங்கள் ஆசைகள் கொண்ட நபர்கள் இவங்க கூட இருந்தாலும் கூட அந்த எதிர்கருத்துக்கள் மாற்றுக்கருத்துக்கள் அப்படிங்கிறதும் உடன் இருக்கவே செய்யும் ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அப்படியே அச்சசலம் யாரும் இருக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தான் இவங்க எதிர்பார்ப்பாங்க பட் அப்படி அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இதனாலேயே அந்த கான்ட்ரவர்சி தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக உருவாயிடும் அதே போல் இவங்களுக்கு பிடிவாதம் மற்றும் விட்டுக் கொடுக்காத தன்மை அதிகம் இருக்கும் தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க இவங்களுடைய செயல்திறன் எப்போவுமே தொலைநோக்கு பார்வையோடையே அமையும் எப்போவுமே அடுத்தது என்ன நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க அதே இவங்களை பெண்கள் வசியர்கள் அப்படின்னும் சொல்லலாம் ஆனால் அதே நேரம் பெண்களாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு மேஜராக பெண்கள் வகையில் இவங்களுக்கு மன ரீதியாக பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் ஒன்று தான் சங்கடமும் ஒன்று தான் ரெண்டுமே ஒரே சைடில் தான் இருக்கும் இந்த விஷயத்தை தனித்தனியாக பிரிக்கவே முடியாது எது இவங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுவே இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய மன வேதனைகளுக்கும் மன வலிகளுக்கும் காரணமாகவும் அமையும் இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா நல்லது நடக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்ட காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் அமைதியாக அதிலிருந்து ஒதுங்கி இருப்பாங்க ஆனால் அதன் பிறகு காலம் செல்ல செல்ல திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போவாங்க அதாவது விஷயம் அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்கும் அந்த இடத்துல அந்த பொருளோ அல்ல அந்த மனிதர்களோ தான் மாறி இருப்பாங்க ஆனால் திரும்பவும் அதே விஷயத்தை நோக்கி தான் இவங்க பயணம் செய்வாங்க இவங்களால் அதை விட்டு வெளியில் வரவே முடியாது கிட்டத்தட்ட இதுவும் விற்றில் பூச்சி கதை மாதிரி தான் விற்றில் பூச்சி எப்படி நெருப்போட ஒளியை பார்த்து மயங்கி நெருப்பில் போய் விழுகுதோ அதே மாதிரி தான் நெருப்பு சுடும் அப்படின்னு தெரிஞ்சாலும் திரும்ப வருது திரும்பவும் அந்த ஒளியை பார்த்து மயங்கி திரும்பவும் நெருப்பை நோக்கியே போகுது இப்படியே மாறி மாறி போய்ட்டும் வந்துட்டும் இருக்கும் இப்படியே அது தாக்கு பிடிக்கிற வரைக்கும் போய்ட்டு வந்துட்டு வந்துகிட்டு இருக்கும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட இவங்களுக்கும் அதே நிலை தான் கஷ்டம் வரும்போது அதை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க அதன் பிறகு மனசு கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க பட் இந்த முறை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா முன்ன நடந்த அதே தவறுகளை திரும்பவும் பண்ண மாட்டாங்க அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்பாங்க ஒரு தப்பை திரும்ப ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துப்பாங்க எப்படி அதில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க ஆனாலும் விஷயமோ காரியமோ மனிதர்களோ வேறு ஏதாவது ஒரு வகையில் திரும்பவும் ஒரு சங்கடத்தை எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இப்படி தான் இவங்களுடைய லைஃப் அந்த ரொட்டேஷனில் போய்கிட்டே இருக்கும் உண்மையை சொல்லணும்னா இவங்க ரொம்பவுமே திறமைசாலிகள் நிறைய அளப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய திறன் இவங்களுக்கு இயல்பிலேயே உண்டு குறிப்பாக இவங்களுடைய அந்த யூகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினால அல்ல அந்த குறிப்பிட்ட மனிதர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடும் அதனால் ஸ்டேபிளாக இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சாபம் அப்படின்னே சொல்லலாம் சென்டிமெண்ட் இதெல்லாம் இவங்களுக்கு செட்டே ஆகாது ஆனால் அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே தான் இவங்க டம்ப் ஆவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்களுக்கான கோலை செட் பண்ணி அதில் மட்டும் முழு முயற்சியோட தன்னம்பிக்கையோடு இருந்து வந்தாங்கன்னா இவங்க நிச்சயமாக ஒரு பெரிய சாதனையாளர்களாக வருவாங்க ஆனால் அதை இவங்க தனித்து தான் செய்ய வேண்டியது இருக்கும் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது ஏன்னா இயல்பாகவே கான்ட்ராவசி உடையவங்க தான் இந்த கான்ட்ரவசி சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது இவங்க சொல்கிறத மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க மற்றவங்க சொல்கிறத இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவ்வளோதான் இதுதான் கான்ட்ராவசி அப்படிங்கிறது ஆனால் இதில் காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அதுக்கு ஒரு சொல்யூஷன் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க மற்றவங்க இவங்களை அப்போதைக்கு நிராகரிச்சிருவாங்க அப்படியெல்லாம் இல்லை இது எப்படி சாத்தியமாகும் அப்படி இப்படின்னு எதாச்சும் சொல்லி அதை விட்டுடுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவங்களே இவங்க சொன்ன அதே விஷயங்களை டிட்டோ மாதிரியே அப்படியே சொல்லுவாங்க இதைத்தாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்க வேண்டியது தான் ஏன்னால் அதையே சொன்னாலும் மற்றவங்க அதை ஏற்றுக்க போகிறதில்லை நீங்கள் எப்போ இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு திருப்பி தான் கேட்பாங்க இதுதான் வந்து அந்த கான்ட்ராவசி தன்மை அப்படிங்கிறது அதாவது என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஆப்போசிட் பட் இது மற்றவங்க விஷயத்தில் இவங்களுக்கும் பொருந்தும் சில நேரங்களில் மற்றவங்க சொல்கிறதும் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் டைம் டிலே அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது இதனாலேயே அந்த கான்ட்ராவசி தன்மை அப்படிங்கிறது சமாளிக்க முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காமல் யாரையும் நம்பாமல் தனித்து செயல்படுறது இவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்து ஒரு கோலை செட் பண்ணி அதற்காகவே இருந்து வரணும் தவிர ராசி லக்ன ரீதியாக அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேதுவனுடைய தாக்கம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் இவங்களுக்கும் சரி இவங்களுடைய மனநிலையும் சரி இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஒரு பெரிய லெவல் போராட்டங்களை கொடுத்து வரும் இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் அந்த மாதிரியான காலகட்டங்களில் அதிகமாக நடக்கும் தவிர அந்த மாதிரி அசுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படும் பொழுது நிறைய மருத்துவ விரயங்கள் பெண்கள் வகையில் பிரச்சனைகள் விபத்துகள் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு வரும் மெயினாக இந்த அஷ்டமச்சனி ஏழரச்சனி கண்டகச்சனி இந்த மாதிரியான காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை ஏற்படுத்தும் மனதளவில் ரொம்பவுமே பாதிக்கப்படவும் செய்வாங்க குறிப்பாக அந்த மாதிரியான நேரத்தில் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய இழப்புகள் இந்த மாதிரியான காலகட்டங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் ராசி லக்ன ரீதியாக இந்த சனி ராகு கேதனுடைய சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது பார்வை பலம் ஏற்படும் பொழுதுனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்ற நேரங்கள் காலங்கள் கூட ஓரளவுக்கு சமாளித்து வரலாம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த குறிப்பிட்ட வருடங்களை பிறந்த அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று இதில் சில வருடங்களை ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வருடங்களில் பிறந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களுமே இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும் அது இவங்களுக்கு கூடுதலாகவும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அதிகம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க இதனாலேயே இவங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னதான் இவங்களை பற்றி நல்ல விதமாக பேசினாலும் இவங்களை பற்றிய குற்றம் குறைகளும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடும் ஸோ இவங்க உண்டு இவங்களுடைய வேலை உண்டுன்னு இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல லட்சியவாதிகள் இவங்களுக்கான வேலைகள் இவங்க சிறப்பானவங்க ஸோ இவங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் இவங்களுடைய கவனத்தை செலுத்து வந்தாங்கன்னா இவங்க ஒரு சிறப்பு பெற்றவங்களாக மாறி வருவாங்க தவிர இவங்க பொருளாதார விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் முக்கியமாக மற்றவங்களால் ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க ஈஸியாக மற்றவங்களுடைய பேச்சை நம்பிடுவாங்க கடைசியில் அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறிவிடும் ஸோ மற்றவங்களால் இவங்களுக்கு என்றைக்குமே தொந்தரவுகள் அதிகமாக தான் இருக்கும் அதனாலேயே பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் தனிமையாகவே இருந்து வரும் கடைசியில் மனசலவழியாவது இவங்க தனிச்சிருக்கவே முற்படுவாங்க ஸோ இவங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய வருடம் இது பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களும் இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும் பட் இவங்க வந்து கொஞ்சம் சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து மெயினாக அந்த சென்டிமெண்ட்டு முன்கோபம் பிடிவாதம் போன்ற விஷயங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் மற்றவங்க மேலே ஒரு இனம் புரியாத கோபம் வருத்தம் போன்ற விஷயங்கள் இருக்கவே செய்யும் இருந்தபோதிலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான் ஸோ இவங்களுடைய வாழ்க்கை நிலை நல்ல விஷயங்கள்லேருந்து திசை மாறாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி வந்தாங்கனாலே போதும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை இவங்களுடைய மனநிலை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய வருடங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களும் இதற்கு முழுமையாக பொருந்தும் பட் இது கொஞ்சம் ஸ்பெஷலானது இவங்க வந்து சாதிக்க கூடியவங்களாக இருப்பாங்க திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் செல்வாக்கும் பப்ளிசிட்டியும் இவங்களுக்கு உண்டாகும் குறிப்பாக கீழே இருக்கிற அந்த வருடம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு இவங்களோட லைஃப்ல அந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்க முடியும் பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்ல வரும் ஆனால் அதை சமாளிச்சுக்கவும் முடியும் அந்த திறன் இவங்களுக்கு உண்டு ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து வெளிவரதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடு தான் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும் அதற்கு லிமிட்டெல்லாம் எதுவும் கிடையாது வீட்டிலையும் வழிபடலாம் கோயிலுக்கு போயும் வழிபடலாம் இந்த கிரகங்களுடைய வலிமை மாற்றங்கள் தான் இது எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் மனநிலையில் ஒரு மாற்றங்களை பெற முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்